ஓகே கைஸ் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன்ன்றது கண்டிப்பாக கொண்டு வரும். இது ஆக்சுவலாக உண்மையாக பொய்யான்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எதனால் இந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஆன்லைனில் வருது, இது ஏன் இந்த மாதிரி ஆக்சுவலாக பண்ணுறாங்க, எந்த கும்பல் இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கிளியராக டீட்டெயில்டாக புட்டு புட்டு நான் வைக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ டைட்டில் நான் என்ன போட்டிருப்பேன், லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு தளபதிக்கு ஒரு ஃபைட்டு இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. லியோ படத்தில் ப்ரோ லியோ படம் ஷூட்டிங் தான் முடிஞ்சிச்சே ப்ரோ, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இருக்காங்க, இந்த வாரம் அப்டேட் வரப்போகுது, அடுத்த வாரம் ஆடியோ லான்ச் வரப்போகுது, அடுத்த மாதம் படம் ரிலீஸ் ஆக போகுது, இன்னும் ரெண்டு பேருக்குள்ள சண்டை அப்படின்னு கண்டிப்பாக க்வெஷ்சன் மார்க் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் எங்கே தெரியுமா ஸ்டார்ட் ஆச்சு, கலாட்டா பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபேக்கு, இது நாங்கள் போஸ்ட் பண்ணல, யாரோ இது ஃபோட்டோஷாப் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது யார் பண்ணியிருக்காங்கன்னா ஆப்வியஸ்லி தளபதி அவர்களையும் சரி, இந்த லியோ படத்தையும் லோகேஷ் அவர்களையும் பிடிக்காத சில கும்பல் பண்ண ஒரு எச்சத்தனமான ஒரு வேலை. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா என்ன ஆக்சுவலாக பிரச்சனை அப்படின்னா, லியோ ஷூட்டிங் அப்போ பார்த்தீங்கன்னா லோகேஷ் அவர்களும் தளபதிக்கு ஒரு ஃபைட் வந்து தான். தளபதி அவர்கள் இந்த படத்தில் த்ரிஷா அவங்க கூட ஒரு சாங் ஒன்று வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கிட்ட கேட்டதுக்கப்புறம் லோகேஷ் அவர்கள் கோபமாயிட்டு நான் இந்த படத்துலேருந்து நான் விளங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரான். மிச்சம் ஒரு 50% 60% படம், 60% படம் பார்த்திங்கன்னா ரத்னகுமார் ஹூ இஸ் லைக் ஸ்கிரிப்ட் ரைட்டர் இந்த படத்துக்கு, அவர் பார்த்திங்கன்னா டைரக்ட் பண்ணதாக அப்படின்னு சொல்லிட்டு கலாட்டா ஆக்சுவலாக போட்ட மாதிரி ஒரு போஸ்டர் வெளியே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது ட்விட்டரில் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு பயங்கர கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்குள்ளே கொண்டு வந்துருச்சு. இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு மேபி இந்த பிரச்சனையால் தான் சன் பிக்சர்ஸ் உடனே ஒரு ட்வீட் போட்டிருக்காங்களான்னு. இந்த கோவம் எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படம் நடித்து அவர் எடுத்து முடித்ததுக்கப்புறம் தளபதிக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது கிடைக்குது. இல்லை லோகேஷாக இருக்கட்டும், அட்லியாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா நெல்சனாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும். ஸோ அது நமக்கு பார்த்தாலே நமக்கு தெரியுது. ஸோ நம்ம தளபதி வச்சு டைரக்ட் பண்ணார், அடுத்தது டைரெக்டாக ஜவான் போய் அப்படின்னு சொல்லிட்டு அட்லி பண்ணியிருக்காரு, மாஸ்டர் பண்ணார் உடனே கமல்ஹாசன் சார் வச்சு விக்ரம், பீஸ்ட் பண்ணா போல நெல்சன் உடனே பார்த்திங்கன்னா தலைவர் வச்சு அடுத்த படம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா சும்மா கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ லியோ அப்படின்னு ஒரு படம் தளபதி வச்சு பண்ணியிருக்காரு, அடுத்தது உடனே தலைவர் 171 அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சன் பிக்சர்ஸ் கொடுத்துருக்கு. என் கையில் ஒரு விஷயம் இருக்கு, உங்களுக்கு அது புரியலல்ல, லாக்அப் அப்படின்னு போட்டு என்ன ப்ரோ ஏதோ ஆடியோ கேட்குற என்னாச்சு அப்படின்னு கேட்பீங்க. இந்த லாக்அப் அப்படின்ற ஒரு க்ரைம் சீரீஸ் ஆக்சுவலாக இது ஆடியோ புக்கு. இந்த ஆடியோ புக்குன்னா என்னது அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காவல்துறை சைடில் அவர்கள் அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய அத்துமீறல் நடந்திருக்கு, அப்பாவியான மக்களை பார்த்தீங்கன்னா சித்திரவதை பண்ணி பனிஷ் பண்ணியிருக்காங்க. இது அஃபிஷியலாக வெளியே வந்த நியூஸ்லாம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்கு அப்படின்றது நம்ம நேரில் போய் பார்க்க முடியாது, பட் நீங்கள் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் போட்டு இதெல்லாம் கேட்கும்போது ஒரு இம்மர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறதுன்னா ஒரு தியேட்டரில் உட்காந்து இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே. அதையும் தாண்டி ஒரு பயங்கரமான அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் எதை பற்றி பேசுகிறேன்னா குக்கு எஃப்எம். எஸ், குக்கு எஃப்எம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. குக்கு எஃப்எம்ல இந்த மாதிரி ஏகப்பட்ட க்ரைம் சீரீஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த லாக்அப் அப்படின்னு ஒரு க்ரைம் சீரீஸு நான் கேட்டேன். எனக்கு கேட்ட உடனே இது உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், குக்கு எஃப்எம் போய் டவுன்லோட் பண்ணுங்கள், சைன் அப் பண்ணுங்கள், இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்க. நம்ம இதில் தமிழ்லேயே எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே நினைக்கிறேன் அதிகமான காசு போட்டு பண்ண போகிற ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டாக தான் தலைவர் 171 இருக்க போகுது. பிகாஸ் அது நம்ம ரஜினி சாரோட கடைசி படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் சினிமாவிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிற டைமில் ஒரு பேங்கான ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்றது அவரோட ஆசை. அதுக்கு லோகேஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக உள்ள ப்ரோப் ஆகிருக்காரு. இது அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸ் இன்றைக்கி ட்வீட் போட்டதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவில்லை. ஏன் இவங்க உடனே எப்படி ஒரு ட்வீட் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா அப்டேட் கொடுக்கறது கொடுக்கறது அவங்களோட விருப்பம் தான், அதெல்லாம் நம்ம எதுவும் நம்ம சொல்லவே முடியாது. இந்த ஒரு விஷயத்தை ஜீர்ணிக்க முடியாமல் ஜெலுசில் டேப்லெட் போட்டும் ஜீரணமாகாமல் சில பேர் பண்ண ஒரு ஒரு சின்ன ஒரு பிளேக்கான ஒரு வேலை தான் இது. அஃபிஷியலாக ஒரு சின்ன போஸ்ட் போட்ட மாதிரி லோகேஷ்க்கும் தளபதி அவர்களுக்கும் ஃபைட்டு. ஷூட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பாதி இதிலே கிளம்பிட்டார் லோகேஷ், அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணிட்டாங்க. இது அஃபிஷியலாக லோகேஷோ இல்லை செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோவோ அஃபிஷியலாக இந்த ட்வீட்டு போடலை. பார்த்தீங்கன்னா இதுக்கு எதுங்க எந்த சம்மந்தம் கிடையாது, இது நாங்கள் பண்ணலைன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அவங்க சொல்லிட்டாங்க. ஏன் இந்த வேலை, நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு நானும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு வீடியோ பார்க்குறவங்களும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை நான் கிளாரிட்டி கொடுக்கணும்ல, அந்த ரீசனுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். மேபி அடுத்தவாட் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இனோவேஷன் ப்ளஸ் ப்ரோ போட்டாப்பில் இந்த வீடியோ இது ஃபேக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதை தாண்டி லியோ படத்தோட ஒரு செகண்ட் சிங்கிள் இந்த வாரம் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அப்டேட் வரப்போகுது. அது ப்ரொடியூசராக இருக்கட்டும் மியூசிக் டைரக்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னும் என்ன ஒரு ட்வீட்டு மட்டும் நமக்கு அஃபிஷியலாக வரல. இது என்ன மாதிரி சாங்காக இருக்கும், லவ் சாங்காக இருக்குமா,
அப்படி இல்லைனா இன்னொரு டெரிஃபிக்கான ஒரு சாங்காக இருக்குமா, நம்ம தளபதி வாய்ஸ்லாம் அடுத்த இன்னொரு சாங் செகண்ட் சிங்கிள் அது இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நான் பண்ண ஒரு நெக்ஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸில் வி கேன் எக்ஸ்பெக்ட் அன் அப்டேட். இந்த டேட்டில் இந்த டைம் சாயந்தரம் 5 மணிக்கு இல்லை 6:01 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாங் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு லியோ செகண்ட் சிங்கிள். ஐ திங்க் அந்த செகண்ட் சிங்கிள் அப்போயோ ஆடியோ லான்ச்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆடியோ லான்ச் வரத்துக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு நான் தனியாக ஸ்பெஷலாக ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். இதில் நான் ஆக்சுவலாக போட விரும்பலை, சொல்லிவிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. சப்போர்ட் ஃப்ரம் ஆல் த ரூமர்ஸ், லோகேஷ் அவர்களும் ஒரு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ், தலைவர் வச்சு இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ண போகிறாரு தலைவர். 171 சன் பிக்சர்ஸ் ரொம்ப ப்ரௌடாக பார்த்தீங்கன்னா இதை அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்றைக்கி ஜிகர் தாண்டவோட டீசரும் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் ஒரே நாளில் 4-5 வீடியோ பண்ண முடியாது ஃபர் ஷுர், பிகாஸ் மற்ற ஒர்க்ஸ் எனக்கு இருக்குது, பர்சனல் ஒர்க்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக உங்களுக்கு கரெக்டாக இது கொடுத்துணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் ப்ரீ ரெக்கார்ட் பண்ணி நான் அப்லோட்ன்றது பண்ணி கொண்டிருக்கிறேன். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சு கேங்கஸ். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் சந்திக்கிறேன். ப்ரோ உங்களோட சாங் என்னதான் ஆச்சுன்னா ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு, போஸ்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் டைட்டிலோட, அது சில பல செலிபிரிட்டிஸ்லாம் பேசி அவங்க மூலியமாக ரிலீஸ் பண்ண வைக்கிறது என்னோட ஐடியா தளபதிக்கு பண்ண போகிற சாங்கு. ஸ்டே டியூன். ஆக்சுவலாக என்ன டைட்டிலாக இருக்க போகுது அடுத்த தளபதி சாங் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் அந்த வீடியோவில் கெஸ் பண்ணுங்கள். எத்தனை பேர் அது கரெக்டாக ஓரளவுக்கு அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க நானும் பார்க்குறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்று அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.